ஒரு பெரிய வீடு இது. இவங்க வந்து கரண்ட் பில்லே கட்டுறது இல்ல, ஃபுல்லா இந்த சோலார் எனர்ஜியே யூஸ் பண்ணி இந்த வீடு ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒன்ஸ் நம்ம வீடு கட்டுற மாதிரி, ஒன்ஸ் நம்ம வீடு கட்டுறப்ப எப்படி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ அது மாதிரி மந்த்லி மந்த்லி இதோட கெயின் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வந்து ஃபுல்லா வந்து மழை பெஞ்சிருக்கு, இன்னைக்கு வந்து பவர் வந்து கிடைக்குமா? இதுக்கு பேங்க் இஎம்ஐ ஆப்ஷனும் உண்டு. சார் மினிமம் வந்து என்ன காஸ்டிங்ல இருந்து நம்ம இது பண்ண முடியும்? இப்போ சப்சிடி ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர் கிலோவாட்டுக்கு 30,000, அடுத்து 2 கிலோவாட்டுக்கு 60,000, 3 கிலோவாட்டுக்கு 78, அதேமாரி 3 மேலே போனதுன்னா 78,000 வரைக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு சப்சிடி தராங்க. ஓகே, ஸ்பெஷல் கஃபே ஏரியாஸ்க்கு பண்ணியிருக்கோம், ஓகே, கார் பார்க்கிங்ஸ்க்கு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி செட்டப்பு அழகுக்காக இதே மாதிரி நல்ல நீட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பைஃபேஷியல் பேனல் சூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஓகே. ஹாய் கேஸ், வெல்கம் பேக். நான் மல்டி சிவமணிக்கு பார்த்தா நம்ம கும்பகோணத்தில் ஆர்ஜி சோலார் தான் இருக்கும். இவங்களோட லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் வீட்டுக்கு வந்து சோலார் பேனல் வந்து ஃபுல்லாக போட்டு எனக்கு வந்து கரண்ட்டு பில்லே கட்டக்கூடாது, ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக வந்து கரண்ட்டு யூஸ் பண்ணும் அது மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கு வந்து எப்படி பண்ணுறது, எங்கே போய் காண்டாக்ட் பண்ணுறது, எவ்வளோ செலவாகும், சப்சிடியில் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு வீட்டுக்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சோலார் பேனல்லேயே இந்த வீடு வந்து இயங்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய வீடு இது. இவங்க வந்து கரண்ட் பில்லே கட்டுறது இல்லை, ஃபுல்லாக இந்த சோலார் எனர்ஜியே யூஸ் பண்ணி இந்த வீடு ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த சோலார் பேனலை பற்றி அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம கூட ப்ரோ இருக்காரு, ஸோ அவர் தான் வந்து இது ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ இந்த சோலார் பேனல் வந்து போகிறதுனால என்ன பெனிஃபிட்டு, ஸோ எத்தனை நாள் ஆகும், இவங்க வந்து சப்சிடிலாம் வந்து எந்த அளவுக்கு வந்து பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் பற்றி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க, அடிக்கலாம் போகலாம். ஹாய் வியூவர்ஸ், ஸோ வணக்கம். ஆர்ஜி சோலார்லேருந்து ஹீராகான் பேசுகிறேன். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லுங்கள் மக்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் ஒரு பீக்கான லொக்கேஷன். இந்த லொக்கேஷனில் ஒரு கஸ்டமருக்கு நம்ம ஆன்கிரிட் செட்டப்பு நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த இன்ஸ்டாலேஷன் தான். இது மற்ற இன்ஸ்டாலேஷன் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. பைஃபேஷியல் பேனல், ரெண்டு பக்கமும் பேனல் இருக்கக்கூடியது. மேல் பக்கமும் பேனல் உண்டு, கீழ் பக்கமும் பேனல் உண்டு. இது ஒரு ஹை ரைஸ் செட்டப்பில் நம்ம பண்ணியிருக்கோம். கஸ்டமருக்கு அடிஷனல் ஒரு பேக்கப் செட்டப் இருக்குன்னு சொல்லி லித்தியம் பேட்டரியை ஒரு ஆப்கிரேட் செட்டப்பும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம லைக் சப்சிடி ஸ்கீம் இது எல்லாமே நம்ம இந்த சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. இவ்வளோ பேனல்ஸ் இருக்கே ப்ரோ, இந்த இவ்வளோ பேனல் போட்டால் நமக்கு வீட்டுக்கு கரண்ட் பில்லே தேவையில்லையா? இவ்வளோ பேனல் இருக்கிறதுக்கு வீட்டுக்கு பவர் சப்ளையே வராது. ஏன்னா 15 கிலோவாட்டுக்கிட்ட நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகே. இதில் 10 கிலோவாட்டுங்கிறது ஆன்கிரேட்டும், 5 கிலோவாட்டுங்கிறது ஆஃப்கிரேட்டும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார்லேயே இயங்கிட்டு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் சோலாரில் ரன் ஆகிட்டு இருக்கும். வந்ததுன்னா மினிமம் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டை தாண்டி மினிமம் எக்ஸஸாக வரதுக்கு மட்டும்தான் அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 15 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்னா, ஸோ ஆவரேஜாகவே உங்களுக்கு பர் டேக்கு மினிமம் 60 to 80 யூனிட்ஸ் வரைக்கும் கிடச்சிடும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒன்ஸ் நம்ம வீடு கட்டுற மாதிரி, ஒன்ஸ் நம்ம வீடு கட்டுறப்ப எப்படி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அது மாதிரி மந்த்லி மந்த்லி இதோட கெயின் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படிங்க. ஸோ மினிமம் வந்து என்ன காஸ்டிங்லேருந்து நம்ம இது பண்ண முடியும்? இப்போ சப்சிடி ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் கிலோவாட்டுக்கு 30,000, அடுத்து 2 கிலோவாட்டுக்கு 60,000, 3 கிலோவாட்டுக்கு 78, அதேமாரி 3 மேலே போனதுன்னா 78,000 வரைக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு சப்சிடி தராங்க. ஓகே. இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பர் மினிமம் 1 லேக்லேருந்து அப் டு 3 கிலோவாட்லாம் போகிறப்போ உங்களுக்கு 2 லேக்ஸ்லேயே உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த நீங்கள் 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் 30,000 உங்களுக்கு சப்சிடி அமௌண்ட் வருது இல்லையா, அதில் பார்க்குறப்ப உங்களுக்கு இது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய சேவிங்ஸாக தெரியும். இதோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு 3 to 5 இயர்ஸ்லேயே கிடச்சிரும். ஓகே. ஸோ இப்போ ஒன் டைம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு இதுக்கு நம்ம கரண்ட் கிடைக்கும்? மினிமம் 25 இயர்ஸ். 25 இயர்ஸ், 25 வருஷத்துக்கு பேனல் சைட்லேருந்து வாரண்டி தராங்க மினிமமே. இது இல்லாமல் அடிஷனல் ஆன்கிரிட் இன்வெர்ட்டர்லாம் அது 10 இயர்ஸ் வாரண்டியில் இருக்குது. ஓகே. பட் ஒன்ஸ் பேனல் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இடத்துல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, அது பாட்டு ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போது செட்டப்பில் 2 செட்டப் பண்ணியிருக்கோம், ஆன்கிரிட் ஆஃப்கிரிட்டுன்னு. ஸோ ஆன்கிரிட் செட்டப் தான் உங்களுக்கு சப்சிடியில் வரும், ஆஃப்கிரிட் செட்டப் சப்சிடியில் வராது. நம்மளோட நம்பர் தெரியுது, அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை பற்றி ஃபுல் டீடைல்ஸாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஓகே. ஸோ இது இல்லாமல் வேறு என்னென்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஸோ ஆர்ஜி சோலார் இல்லாமல் இப்போது ஒரு 1 மந்த் பிஃபோர் பிவி ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம இதே சேனலில். பிவி ஸ்டோருங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் ரிலேட்டட் எல்லா ப்ராடக்ட்டும் நீங்கள் டச் அண்ட் ஃபீலில் பர்ச்சேஸ் பண்ணிடுற மாதிரி. ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் எல்லா யாரோ ஒரு வெண்டார்கிட்ட கொடுத்து நம்ம அது எப்படி இருக்குமோ, என்ன எந்த குவாலிட்டியில் இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபியர்லேயே நம்ம அதை ப்ரொக்யூர் பண்ணுவோம். இந்த பிவி ஸ்டோருங்கிறது உங்களுக்கு அதுக்குண்டான சொல்யூஷன் தருது. நீங்கள் ஒரு சோலார் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், வெதர் அது ஒரு 100 ரூபா ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஒரு 1 லாக் ரூபி ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் சைட்டுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை பார்த்து நீங்கள் அதை ஃபீல் பண்ணி அதை ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து சின்ன டெக்கரேட்டிவ் லைட்லேருந்து அப் டு சோலார் ஏசி ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் வரைக்கும் எல்லாமே நம்மகிட்ட டிஸ்பிளே இருக்க வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் அந்த ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ ஓகே ப்ரோ, இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சிருக்கு, ஸோ இன்றைக்கி வந்து பவர் வந்து கிடைக்குமா? இப்போ மினிமமே உங்களுக்கு இந்த செட்டப்பில்
பர் டேக்கு பர் கிலோ வாட்டு 3 யூனிட்ஸ்லேருந்து 4 யூனிட் வரைக்கும் ஜென்ரேட் பண்ணுவோம். ஆவரேஜாக 5 யூனிட்ஸு, மேக்ஸிமம் 6 யூனிட்ஸ் வரைக்கும் ஜென்ரேட் பண்ணுவோம். இப்போ இந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு 2-3 யூனிட் பர் கிலோ வாட்டுக்கு. இப்போ இந்த இடத்துல 15 கிலோவாட் போட்டுருக்கோம்னா மினிமம் 30 யூனிட்ஸ் கிட்டே ஜென்ரேட் ஆகும். ஓகே சார், நம்ம வந்து ஃபுல்லாக வெயில் அடிக்கணும் அவசியம் இல்லை, வெளிச்சம் இருந்தாலே போதும். வெளிச்சம் இருந்தாலே போதும். வெயில் இருந்ததுனா நல்ல மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் இருக்கும், வெளிச்சம் இருந்ததுன்னா நாமினலாக நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் கிடைக்கும். ஸோ இப்போ வரக்கூடிய அப்கிரேடட் பேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கும் போதும் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ அந்த ப்ரொடக்ஷனோட ப்ரூஃப் வீடியோ நம்ம சேனலில் கூட கொடுத்துருக்கோம். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னொரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ஓகே, ஏன்னா அந்தளவுக்கு அட்வான்ஸ்டு பேனல்ஸ் வந்துருச்சு இப்போ மார்க்கெட்டில். இப்போ வந்து நம்ம கஸ்டமர் பார்க்குற கஸ்டமர் வந்து இப்போ உங்கள்கிட்ட இது மாதிரி சோலார் பேனல் வந்து எனக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னா எவ்வளோ இன்வெஸ்ட், ஃபுல் அமௌண்ட்டே ஃபஸ்ட்டே கட்டுற மாதிரி இருக்குமா இல்லை சப்சிடி வந்து உடனே வந்துருமா லேட்டாக வருமா? ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருந்தது கஸ்டமருக்கு சப்சிடியை ரெடியூஸ் பண்ணி நம்ம வாங்கிட்டு இருந்தோம். ஓகே, அதில் நிறையா டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் அந்த ஸ்கீமை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற ஸ்கீம் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீமு, வெண்டாருக்கும் கஸ்டமருக்கு கவர்மெண்ட்டுக்கு. இது எப்படின்னா ஃபுல் அமௌண்ட் நீங்கள் வெண்டாருக்கு பே பண்ணிடுங்க. இதுக்கு பேங்க் இஎம்ஐ ஆப்ஷனும் உண்டு. ஒன்ஸ் நீங்கள் ஒரு வெண்டாரை சூஸ் பண்ணுறப்ப அந்த வெண்டார்கிட்டே சொல்லி இஎம்ஐ எந்த பேங்க் வேணுங்கிறத சூஸ் பண்ணி அது மூலயமா நீங்கள் இஎம்ஐயும் வாங்கிக்கலாம். ஓகே, நீங்கள் பேங்க் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறதுக்கு இஎம்ஐயாக கட்டிடலாம். ஸோ அந்தளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஎம் மோடி ஸ்கீம் வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஸ்கீமில் இப்போ நம்ம கும்பகோணத்தில் நம்ம ஒரு வெண்டாராக இருக்கும், கண்டிப்பாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது மினிமம் 3 டாக்குமெண்ட் தான், உங்களோட இபி நம்பர், உங்களோட ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் பாஸ்புக் காப்பி. இது 3 இருந்தால் போதும் நீங்கள் பிஎம் ஸ்கீமுக்கு எலிஜிபிள். அவங்களோட இன்கம் எவ்வளோ வேணால் இருக்கலாம், எத்தனை வீடு வேணால் இருக்கலாம். ஒரு பர்சன் மினிமம் 2-3 வீட்டுக்கு கூட அவங்க சோலார் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ வேறு வேறு இடத்துல இருக்கணும் அந்த வீடு. ஸோ சோலார் பேனல் போடுறதுக்கு இஎம்ஐயில் கூட போட்டுக்கலாம், நம்ம இஎம்ஐயில் கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு சூப்பர் ஆப்ஷனாக இருக்கும், வித் சப்சிடியோட கிடச்சிரும். ஓகே ப்ரோ, சூப்பர். சூஸ் பண்ணிட்டு இப்போ சோலார் பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை நாள் இது ப்ராசஸ்லாம் ஆகும்? ஒன்ஸ் நீங்கள் இதுக்கு டாக்குமெண்ட்டுக்கு அந்த கொடுத்ததுக்கப்புறம் ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்ஸ்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நெட் மீட்டரிங் சார்ஜஸும் ஒன்று பே பண்ணும். இதை பே பண்ணதுலேருந்து மினிமம் 15-20 டேஸில் உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, 25th டே உங்களுக்கு நெட் மீட்டரிங் ஃபிட் பண்ணிடுவாங்க. 30-45 டேஸ்க்குள்ளார நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஒர்க் பண்ண யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்கள் ஒர்க்கு எத்தனை நாளில் முடியும்? எங்கள் ஒர்க்கு 2 நாள் தான். அந்த டாக்குமெண்டேஷன் ஏன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கனால நிறைய ப்ரொசீஜர்ஸ் உண்டு. ஓகே, அந்த டாக்குமெண்டேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் நாங்கள் கொடுக்குற கமிட் பண்ணுறது 15-20 டேஸ். நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம வந்து வீட்டுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இதில் இன்னொரு பெரிய பியூட்டி என்னென்னா இப்போது நீங்கள் டைரெக்டாக கவர்மெண்ட் அப்ரூவ்ட் வெண்டார் மூலயமா போகிறப்ப நாங்கள் உங்கக்கிட்ட ஒரு கஸ்டமரும் எங்கள் வெண்டாருக்கும் ஒரு வெண்டார் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று உண்டு. ஒரு 100 ரூபா பத்திரத்தில் இந்த பிராண்டு பேனல்ஸ் பண்ணுறோம், இந்த குவாலிட்டியில் பண்ணுறோம், இத்தனை வருஷத்துக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கும் நமக்கும் ஒரு பாண்டிங் அக்ரிமெண்ட் போட்டாகணும். ஓகே, அந்த அக்ரிமெண்ட்லாம் அந்த போர்ட்டலில் அப்லோட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ஃபர்தர் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, அதனால் சப்சிடி ஸ்கீமில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, சூப்பர் ப்ரோ. சோலார் பேனல் மூலமாக நம்ம வர பவரை எந்த இதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம், இதுக்கு சில இதுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி ஏதாவது இருக்கா? இந்த ஆன்கிரிட் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இதோட பெரிய அட்வான்டேஜே அதுதான், நீங்கள் ஒரே நேரத்தில் 20 ஏசி கூட ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா அந்த டைமில் என்ன வாட் கன்செப்ஷன் இருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு பில்ல சேவிங் பண்ணிடும். ஸோ லோடு டசின் மேட்டர், நீங்கள் எவ்வளோ வேணால் லோடு கொடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு டிராபேக் என்னென்னா பேக்கப் இருக்காது. அதுக்கும் இன்னொரு சொல்யூஷன் இருக்குது, ஹைப்ரிட் இன்வெர்ட்டர்னு சொல்லி சொல்யூஷன் இருக்குது. அது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், பட் அதுக்கும் சொல்யூஷன் உண்டு. ஓகே, இப்போ நார்மலாக சோலார் பேனல் வந்து தரையிலலாம் போடுவாங்க, ஸோ அதுக்கும் வந்து இப்போ மொட்டை மாடியில் போட்டிருக்கேன், அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? பேசிக்கலி 4 டைப் ஆஃப் சோலார் பேனல்ஸ் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுவோம் செட்டப்பில். ஒன்று வந்து லோ ரைஸ், நீங்கள் நார்மலாக கீழே பார்க்குற மாதிரி ஜஸ்ட் ஒரு 3 ஃபீட் ஹைட்டில். இன்னொன்று மிட் ரைஸ், ஒரு ஹிப் சைஸில் ஹைட்டில், மிட் ரைஸ் ஹிப் ஹைட்டில் பண்ணுவோம். அடுத்து டாப் ரைஸ், டாப் ரைஸுங்கிறது ஓவர் ஹெட், ஜஸ்ட் குனிஞ்சு போகிற மாதிரி இல்லை கொஞ்சம் லைட்டாக நடந்து போகிற மாதிரி இந்த செட்டப் பண்ணுவோம். 4வது ஹை ரைஸ் ஸ்ட்ரக்சர், ஹை ரைஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரு, அதாவது கஸ்டமருக்கு அவங்களுக்கு ரூஃபிங்கே தேவைப்படாது. இது மாதிரி மொட்டை மாடியில் ஒரு செட்டப் பண்ணுறப்போ ஒரு ஓப்பன் டெரஸாகவே அவங்க ஃபீல் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பைஃபேஷியல் பேனல், மேலே பேனல் இருக்கும் கீழே பேனல் இருக்கும், ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு சர்ஃபேஸும் அவங்களுக்கு கீழே அந்த சன்லைட் பாஸ் ஆகும். ஸோ அந்த செட்டப்பில் பக்கத்தில் செடி கொடியெல்லாம் வச்சு அந்த செட்டப் நீங்கள் பண்ணுறப்போ ஒரு நல்ல ஒரு ஈவினிங் டைத்துலலாம் பார்க்குறப்போ ஒரு கஃபே ஏரியா மாதிரி இருக்கும் ஃபீலிங். இந்த மாதிரி செட்டப் நாங்க நிறைய கமர்ஷியல் கஃபே ஏரியாஸ்க்கு பண்ணிருக்கோம், கார் பார்க்கிங்ஸ்க்கு பண்ணிருக்கோம்.
ஸோ இந்த மாதிரி செட்டப்பு அழகுக்காக இதே மாதிரி நல்ல நீட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பைஃபேஷியல் பேனல் சூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஓகே, நான் மற்ற மாதிரி ஜஸ்ட் மாடியில் போகிறோம் இல்லை ரூஃப் மேலே போகிறோம் அப்படின்னா நார்மல் சிங்கிள் பேனல் மோனோபர்க் சைடே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது ஒரு 5% உங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ரீம் ஒரு ஹைக் இருக்கும், மற்றபடி வேறு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. சோலார் பிளான்ட் மட்டும் இல்லை, நம்ம சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ், வாட்டர் ஹீட்டர், சோலாரில் ஏ டு செட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ எல்லாமே பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக பிவி ஸ்டோரில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி சோலார் ஏசி லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாமல் அடுத்து ஃபர்தர் ப்ராடக்ட்ஸ் நிறையா அப்கிரேட் ஆக வேண்டியது இருக்குது. இதில் பேட்டரிலெஸ் இன்வெர்டர்னு சொல்லிட்டு புதுசாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், ஹைப்ரிட் இன்வெர்டர்ஸ் இருக்குது. ஸோ சோலாரில் ஒரு புது வகையான இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் நிறையா நம்ம லான்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது திருச்சியெலாம் தாண்டி கும்பகோணத்தில் நம்ம ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ணுறது உண்மையில் நம்ம பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ இதில் ஒன் ஆஃப் தி பார்ட்டாக நம்ம மல்டிஷிவா வியூவர்ஸ் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இல்லாமல் ஃபர்தர் உங்களுக்கு சோலார் ரிலேட்டடாக எந்த ப்ராடக்ட்ஸ் இல்லை எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் டிஸ்பிளேயில் காமிக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை டீட்டெயில்ஸ் அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா எங்களோட யூடியூப் சேனல் லிங்க் இருக்குது, எங்களோட வெப்சைட் லிங்க்கும் இருக்குது. அந்த வெப்சைட் லிங்க்கில் போய் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ்லேயே நார்மல் சின்ன தள்ளுவண்டியிலேருந்து நம்ம நிறையா வீடியோஸ் பண்ணியிருக்கோம், அந்த தள்ளுவண்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். மினிமம் ஸ்டார்டிங் ஒரு 100 ரூபாலேருந்து ஒரு 1500 ரூபா 10000 ரூபா வரைக்கும் நமக்கு அந்த சின்ன சின்ன தள்ளுவண்டிகளுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் ஆகும். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் நான் ரோட்டில் போகிறப்போ பார்ப்பேன் நிறைய பேர் இன்னும் அந்த டீசல் வச்சு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் வந்துருச்சு. நீங்கள் ஒரு டீசல் மிஷின் வந்து ஒரு 1 லாக் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா வெறும் 12000 ரூபாயில் உங்களுக்கு அந்த பேக்கப் மிஷின் சோலார் அந்த டிசி செட்டப் வந்துடும். அந்த செட்டப்பில் உங்களுக்கு அந்த நைட் லைட் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த பேக்கப் டைம் கிடச்சிரும். வெறும் ஒரு 3 லைட்டுக்காக ஒரு சின்ன பேட்டரியை தூக்கிட்டு வெயிட்டு அந்த காலையில் போயிட்டு திரும்ப ஈவினிங் அந்த வெயிட்டை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த செட்டப்புக்கெலாம் இது ஒரு பெரிய சொல்யூஷன் ஃபைண்டராக இருக்கும். ஸோ வந்து கும்பகோணத்தில் வந்து இது வீடியோ எடுத்துகிட்டு உங்கள் ஷாப் வந்து கும்பகோணத்தில் தான் இருக்குது. நீங்கள் எந்தெந்த ஊருக்குலாம் வந்து பண்ணி தருவீங்க இந்த மாதிரி? இப்போ பிவி சோலார் ஸ்டோரை பொறுத்து இங்கேருந்து உங்கள் சேனல் வியூவர்ஸே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஈவன் அந்தமான் வரைக்கும் எங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தமான் வரைக்கும் கூட நாங்கள் மெட்டீரியல் டிஸ்பேச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பிவி ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு பார்டரே கிடையாது. நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் மெட்டீரியல் கேட்கலாம், நாங்கள் அதுக்கு உடனே டிஸ்பேச் பண்ணிடுவோம். ஆர்ஜி சோலார் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாலேஷனை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 60 கிலோமீட்டர் ஏரியாஸ்லாம் நாங்கள் கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இந்த 60 கிலோமீட்டர் ஏரியாஸில் சப்சிடி ஸ்கீம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தர ரெடி. இன்கேஸ் நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் 60 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கீங்க, உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா ஜஸ்ட் ஒன் திங், எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணிடுங்க உங்கள் லொக்கேஷன் அட்ரஸோட, எங்களோட இன்ஸ்டாலேஷன் அட்ர நெட்ஒர்க்கில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி எங்களோட நெட்ஒர்க் இன்ஸ்டாலர் உங்களுக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஸோ இன்னும் ஃபர்தர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அந்த மாதிரி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்தர் மல்டிஷிவா சேனலும் ஃபர்தர் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எங்களோட சேனல்ஸும் நாங்கள் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கோம், அதையும் மறக்காமல் பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன்.